நண்பர்களுக்கு வணக்கம் பயிற்று படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஓலைச்சுவடிகள் எழுத்தாணிகள் பற்றின இந்த தொடரில் முதல் பகுதியில் ஓலைச்சுவடிகளோட வரலாற்று முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் ரெண்டாவது பகுதியில் ஓலைச்சுவடிகள் எப்படி வந்து பனை ஓலைகள்லேருந்து பதப்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்டன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் மூன்றாவதாக இந்த பகுதியில் எழுத்தாணிகள்னால் என்ன எழுத்தாணியில் இருக்கக்கூடிய வகைகள் என்ன எழுத்தாணியை பயன்படுத்தி எப்படி ஓலைகள் எழுதினாங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஆணி அப்படின்னு எழுத்தாணிக்கான இலக்கணத்தை ரொம்ப எளிமையாக சொல்லிடலாம் எழுத்தாணிகளை பொறுத்த வரைக்கும் அதனுடைய முனைப்பகுதி அப்படிங்கிறது இரும்பினால் செய்யப்பட்டதாக இருக்கும் உடல் பகுதி அப்படிங்கிறது தங்கம் வெள்ளி பித்தளை செம்பு மரம் எலும்பு யானை தந்தம் அப்படின்னு பல்வேறு விதமான பொருட்களில் மக்களுடைய வசதியை பொறுத்து அவங்க செஞ்சுக்கிட்டாங்க இந்த எழுத்தாணிகளை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ஒரு மரத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அது ஒன்று கருங்காலி மரமாக இருக்கும் அல்லது தேக்கு மரமாக இருக்கும் ஏன்னா வந்து எழுத்தாணி வந்து ரொம்ப ஒரு விலைமதிப்புள்ள அதே சமயம் வந்து கொஞ்சம் மரியாதைக்குரிய பொருள் அப்படிங்கிறதுனால அதில் பயன்படுத்தக்கூடிய மரம் கூட ஒரு உயர்ந்த மரமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல தமிழர்கள் வந்து ரொம்ப கவனமாக இருந்திருக்காங்க இப்போ கீழடி நாகரிகத்தில் பார்த்தோம் அப்படின்னா பானை ஓடுகளில் எழுதுறத்துக்கு அவங்க வந்து ஒரு வரைகோலை பயன்படுத்தியிருக்காங்க ஒரு எலும்பினாலான அல்லது இரும்பினாலான குச்சிகளை பயன்படுத்தி தான் எழுதுனாங்க அப்படின்னு பார்க்குறோம் அந்த ஒரு பண்பாட்டினுடைய தொடர்ச்சியாக அல்லது அடுத்த கட்டமாகத்தான் எழுத்தாணிகள் அப்படிங்கிறது உருவாகியிருக்கு எழுத்தாணிகளில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு பார்க்க போனால் முதலாவதாக வந்து குண்டெழுத்தாணி அப்படின்னு ஒரு எழுத்தாணி இருக்குது அடுத்ததாக வந்து வாரெழுத்தாணி அப்படின்னு ஒரு எழுத்தாணி இருக்குது மூன்றாவதாக மடக்கு எழுத்தாணி அப்படின்னு ஒரு எழுத்தாணி இருக்குது இதுதான் பொதுவான வகைகள் இந்த வகைகள் இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக இருக்கக்கூடிய எழுத்தாணியை வந்து பொதுவான எழுத்தாணி அப்படின்னு சொல்லலாம் ஆக மொத்தத்தில் ஒரு நான்கு வகைகளில் எழுத்தாணிகளை நம்மளால் பேய்க்க முடியும் அந்த நான்கு வகை எழுத்தாணிகளை பற்றியும் முதல்ல சுருக்கமாக பார்ப்போம் குண்டு எழுத்தாணி அப்படிங்கிறது மேல் பக்கத்தில் ஒரு கனமான குண்டு மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய எடை அதிகமான எழுத்தாணி இந்த குண்டெழுத்தாணியை பார்த்தோம் அப்படின்னா அளவில் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் மற்ற எழுத்தாணிகள்லாம் வந்து ஒரு சாண அளவுக்கு இருக்கிறப்போ இது வந்து இவ்வளவு தான் இருக்கும் கொஞ்சம் சின்ன எழுத்தாணியாக தான் அந்த குண்டெழுத்தானி அப்படிங்கிறது இருக்கும் இந்த குண்டெழுத்தாணி எதற்கு அதிகமாக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா தொடக்க காலத்தில் வந்து ஓலைச்சுவடைகள் எழுதுவாங்க இல்லைங்களா அவங்களுக்காக தான் அந்த குண்டெழுத்தானியே கொடுத்தாங்க இப்போ உதாரணமாக நம்ம வந்து குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம் எடுத்த உடனே அவங்க கிட்டக்கு வந்து இங்கு பேனாக கொடுக்க மாட்டோம் முதல்ல வந்து ஒரு பென்சிலை கொடுப்போம் அப்புறம் வந்து ஒரு பால் பாயின் பேனாக கொடுப்போம் அதுக்கு கடைசியாக வந்து ஒரு இங்கு பேனாக ஒரு மை பேனாவை கொடுப்போம் அதுக்கு என்ன காரணம்னா எடுத்த உடனே மை பேனாக கொடுத்தோன்னா மேலே ஊற்றிக்கும் அந்த பேனாவை எப்படி பயன்படுத்துறதுன்னு அது தெரியாது முள்ளை வச்சு கையில் கீரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு வந்து அந்த பேனாவை பிடிக்கிறதே ரொம்ப கடினமாக இருக்கும் ஆனால் பென்சிலுங்கிறப்போ இதெல்லாம் இழகாக இருக்கும் அதே மாதிரி தான் எழுத்தாணியில் எழுதுறதுக்காக ஒரு மெல்லிசான ஒரு எழுத்தாணி எதுக்கி குழந்தை கையில் கொடுத்தோம் அப்படின்னா அதால் பிடிக்கவே முடியாது அந்த எழுத்தாணி வந்து கையில் நிற்கவே நிற்காது அந்த வழக்கமான எழுத்தாணிங்கிறது ரொம்ப நீளமாக இருக்கும் ஆனால் குழந்தைங்களோட கை வந்து சின்னதாக இருக்கிறப்போ அதுங்களால் சரியாக வச்சு எழுதவும் முடியாது அதனால் கொஞ்சம் நீளம் குறைவான கையில் பிடிச்சா நிற்கிறதுக்கான ஒரு குண்டோட இந்த குண்டு எழுத்தாணி அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது குண்டெழுத்தாணியில் என்ன பெரிய சிக்கல்னா இப்போ வந்து நம்ம ஒரு பேனாவை பயன்படுத்தி எழுதுகிறோம் இந்த பேனாவோட நுனி பகுதியில் நம்ம பிடிச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பிடிக்கிறப்போ நம்மளால் ஒவ்வொரு எழுத்தாக தான் எழுத முடியும் கையை நகர்த்திக்கிட்டே இருக்கணும் அதே சமயம் பின்பகுதியில் நம்ம பிடிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து நிறைய வார்த்தை வார்த்தையாக எழுதிட்டு அப்புறமா நம்ம கையை நகர்த்தினா போதும் அதே மாதிரி ஒரு நீளம் குறைவான எழுத்தாணியை பயன்படுத்துகிறப்போ ஒரு எழுத்து ரெண்டு எழுத்து தான் எழுத முடியும் அந்த ஓலைச்சுவடியை நம்ம நகர்த்தணும் அதற்கு மாறாக மற்ற நீளமான எழுத்தாணிகளை பயன்படுத்தணும்னா ரெண்டு மூணு வார்த்தைகள் வரைக்கும் எழுதிட்டு கூட அவங்க ஓலைச்சுவடையை நகர்த்திக்கலாம் அதனால் வந்து நேரம்ங்கிறது நிறைய மிச்சமாகும் ஆனாலும் கூட தொடக்க காலத்தில் பயிற்சி இல்லாதவங்க வந்து அந்த எழுத்தாணிகளை பயன்படுத்தி இருந்தது ரொம்ப ரொம்ப கடினம் நான் வந்து எழுதியிருக்கேன் கை வந்து இந்த மிக முக்கியமாக வந்து இடது கை ஆள்காட்டி விரல் பயங்கரமாக ஒழிக்கும் இந்த ரெண்டு விரல்கள்லாம் பயங்கரமாக ஒழிக்கும் அப்போ அந்த குண்டெழுத்தாணியை பயன்படுத்தி எழுதுகிறப்போ அந்த சிக்கலில் இருந்து ஓரளவுக்கு வந்து மீள முடியும் அதன் காரணமாக குண்டெழுத்தாணிகள் அப்படிங்கிறத வந்து ஒரு அடிப்படையிலான ஒரு தொடக்க கால எழுத்தாணி அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வாரெழுத்தாணி இப்போ வாரெழுத்தாணிங்கிறதும் குண்டெழுத்தாணி மாதிரி தான் ஆனால் இது வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும் ரெண்டாவதா இதோட மேற்பரப்பில் குண்டு இருக்காது அதற்கு பதிலாக சிறிய கத்தி இருக்கும் அந்த கத்தி வந்து பார்க்கறதுக்கு அறுவாள் மாதிரியான அமைப்புலையும் இருக்கலாம் அல்லது வந்து விசிறி மாதிரி மேல்நோக்கி விசிறி மாதிரியான அமைப்புலையும் இருக்கலாம் இந்த வாரழுத்தானியை யார் எதுக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா ஓலைச்சூடிகளை வந்து எழுத தெரிந்த நபர்கள் வந்து அவங்களே ஓலைச்சூடிகளை உருவாக்கிக்கவும் செய்வாங்க அப்படி செய்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒரு கத்தி மட்டும்தான் அப்போது இந்த எழுத்தாணி கூடவே ஒரு கத்தியையும் இணைச்சிட்டோம் அப்படின்னா தேவைப்படுறப்போ ஓலைச்சுவடியை நம்மளே செஞ்சுக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் வெளிப்பாடாக தோன்றுனது தான் இந்த வாரெழுத்தாணி அப்படிங்கிறது வாரெழுத்தாணி தான் தமிழகத்தில் ரொம்ப பரவலாக பயன்படுத்தப்பட்ட எழுத்தாணி ஏன்னா யாரையெல்லாம் ஓலைச்சுவடியில் எழுதுனாங்களோ அவங்க தான் அவங்க ஓலைச்சுவடியில் செஞ்சுக்கிட்டாங்கன்றப்போ எல்லாருமே வந்து ஒரு கத்தியை வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அதனால் வாரெழுத்தாணிங்கிறது ரொம்ப பரவலாக பயன்படுத்தப்பட்டது இந்த எழுத்தாணியினுடைய ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி கத்தி இருக்கிறதுனால ரொம்ப பத்திரமாக வந்து ஒரு துணியிலையோ அல்லது வந்து ஒரு ஓலைப்பையிலையோ தான் அந்த எழுத்தாணியை பத்திரமாக வச்சுப்பாங்க பின் வந்த காலங்களில் எழுத்தாணிகளை பயன்படுத்தி எழுதுகிற பழக்கம் குறைஞ்ச பின்னாடியும் கூட வாரெழுத்தாணிகளுடைய அமைப்பை வச்சுக்கிட்டு அவங்க வந்து அதை ஒரு அருவா மாதிரியான ஒரு தேவைகளுக்காகவும் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க வாரெழுத்தாணி அப்படிங்கிறது தான் எழுத்தாணிகளினுடைய மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்ட வடிவம் ஓலைகளை வெட்டுறதுக்கு ஓலை வாறுதல் அப்படின்னு ஒரு பெயர் இருந்தது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஓலைகளை வாறுறதுக்கு அதாவது வெட்டுறதுக்கு பயன்படுத்தப்பட்டதுனால தான் இதுக்கு வாரெழுத்தாணி அப்படின்னு பெயர் இப்ப வாரெழுத்தாணியை பயன்படுத்தினவங்க அதை வந்து இன்னொரு உரைக்குள்ள பத்திரமா வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படி இருந்தாலும் கூட ஒரு கத்தி மாதிரியான பொருளை வந்து அடிக்கடி கையில் எடுக்கிறப்போ அது நம்ம மேலேயே கிழிக்கிறதுக்கோ அல்லது வேற யாராவது என்னன்னு தெரியாமல் கையை விட்டு படுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு இந்த பிரச்சனைகளை குறைக்கிறதுக்காக தமிழர்கள் கண்டுபிடித்த ஒரு மேம்பட்ட எழுத்தாணி தான் மடக்கு எழுத்தாணி அப்படிங்கிறது மடக்கு எழுத்தாணி அப்படிங்கிறது அடிப்படையில் ஒரு வார எழுத்தாணி தான் ஆனால் அதனுடைய எழுத்தாணிங்கிறது ரெண்டு பாகங்களை கொண்டது முதலாவது பாகம் வந்து அதனுடைய கூர்மையான முனை ரெண்டாவது பாகம்ங்கிறது அதனுடைய கத்தி பகுதி இது ரெண்டையுமே அவங்க வந்து ஒரு மரத்தில் இணைச்சிருந்தாங்க நீங்கள் எழுதி முடித்த பின்னாடி கூர்மையான முனையையும் அந்த கத்தியையும் அந்த மரத்துக்கு உள்பக்கமாக தள்ளிட்டீங்க அப்படின்னா கையடக்கமாக ஒரு பாதுகாப்பான ஒரு பொருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்கள் வந்து ரொம்ப எளிமையாக பயன்படுத்தலாம் உங்கள் கையில் குத்திரும் கிழிச்சிரும் மாதிரியான பயம் உங்களுக்கு கிடையாது இதுதான் எழுத்தாணியுடைய சிறப்பு இந்த மடக்கு எழுத்தாணியுடைய பின்பக்கத்தில் வந்து ஒரு கூர்முனை இருக்கும் இதை பயன்படுத்தி ஓலைகளில் வந்து ஓட்ட போடுறது மாதிரியான விஷயங்களை பண்ணலாம் இந்த எழுத்தாணியை பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து கருங்காலி அல்லது தேக்கு மரத்தால் தான் செய்யப்பட்டது அதனால் தற்காப்புக்கு கூட இந்த எழுத்தாணிகளை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு ஊர் மக்கள் வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் வடக்கெழுத்தாணி வந்து கொஞ்சம் பண வசதி கொண்டவர்கள் பயன்படுத்தக்கூடிய எழுத்தாணியாக இருந்திருக்கு எழுத்தாணி அப்படின்னா அது வந்து எழுதுறதுக்கு பயன்படுத்தப்படுற சாதாரண ஆணி அப்படின்னு தான் பார்த்தோம் இப்போ சில வீடுகளில் பார்த்தோம்னா அவங்க வந்து எல்லாம் எழுத மாட்டாங்க புத்தகங்கள்லாம் பெருசாக படிக்க மாட்டாங்க இருந்தாலும் கூட தமிழர்களுக்கு கையெழுத்து போடுற வழக்கம் அப்படிங்கிறது காலங்காலமாக இருந்திருக்கு இப்போ கீழடி நாகரிகத்துல பார்த்தோம் அப்படின்னா கிமு ஆறாம் நூற்றாண்டுலேயும் பானைகள் எழுதியிருக்கோம் அதன் தொடர்ச்சியாக கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் கூட என்ன சொல்லுது அப்படின்னா தமிழர்கள் வந்து சாத்திட்டாங்க கையெழுத்திட்டாங்க ஒப்பந்தங்களில் அப்படின்னு குறிப்புகளில் வச்சுருக்கு அப்போது ஒரு சாமானிய மனிதர் இருக்கார் அவருக்கு வந்து கையெழுத்து போட தெரியுது அவர் வந்து ஓலைச்சுவடிகளை அதிகமாக பயன்படுத்த மாட்டார் அப்படின்னா அவசரத்துக்கு கையெழுத்து போடுறதுக்கு வந்து அவருக்கு ஒரு எழுத்தாணி தேவை அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு ஆணி இருக்கும் அந்த ஆணியினுடைய ஒரு முனை வந்து கூர்மையாக இருக்கும் இந்த ஆணியை பயன்படுத்தி பொதுமக்கள் வந்து கையெழுத்து போட்டாங்க ஏறத்தால எல்லா வீடுகள்லையும் இது வந்து ஒன்று ரெண்டு இருந்திருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆணியின் வடிவம் மட்டுமே கொண்ட எழுத்தாணிக்கு வந்து பொதுவான எழுத்தாணி அப்படின்னு பெயர் இந்த பொதுவான எழுத்தாணியை பார்த்தோம் அப்படின்னா இதை வச்சு ரொம்ப நேரம்லாம் எழுத முடியாது ஒரு கையெழுத்து போடலாம் ஒரு திருத்தம் பண்ணலாம் இந்த மாதிரியான சில அடிப்படையான வேலைகளுக்கு மட்டும் இந்த பொதுவான எழுத்தாணி அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்டது அதே சமயம் சில நண்பர்கள் வந்து எங்கிட்டக்க என்கிட்ட ரொம்ப பெரிய எழுத்தாணி கிடச்சிருக்கு ஒரு அடிக்கு எழுத்தாணி இருக்குது ஒன்றே முக்கால் அடிக்கு எழுத்தாணி இருக்குது மொத்தமாக எழுத்தாணி இருக்குது அப்படின்ட்டுலாம் வர்றாங்க எழுத்தாணியை பொறுத்த வரைக்கும் இந்த நான்கு அடிப்படை வடிவங்கள்லாம் அடிப்படை வடிவங்கள் அதற்கு மாறாக இப்போ ஒரு ஜானை விட ரொம்ப பெருசாக வந்து ஒரு எழுத்தாணி இருக்குன்னா அது எழுத்தாணியே கிடையாது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பாலினத்தவர்களுமே வந்து கொண்டை போட்டிருந்தாங்க இப்போ ராஜராஜ சோழனுடைய ஓவியத்தில் சிலைகளில் பார்த்தோம் அப்படின்னா அவர் கொண்டை போட்டிருக்கதை நம்ம பார்க்கலாம் அப்படி ரெண்டு தரப்பினரும் பெருசு பெருசாக முடி வளர்த்து கொண்டை போடுறப்போ அந்த முடி வந்து சிக்கிக்கும் அப்போ அந்த முடியினுடைய சிக்க வாடுறதுக்காக சிக்குவாரி அல்லது சிடுக்குவாரி அப்படின்னு ஒரு கம்பியை வந்து வீட்டில் வச்சுருப்பாங்க அந்த கம்பியை முடிக்குள்ளே விட்டு தான் அவங்க வந்து வாருவாங்க அதில் வந்து ஒரே ஒரு கம்பி கொண்ட சிடுக்குவாரி இருக்கு ரெண்டு கம்பி கொண்ட சிடுக்குவாரி இருக்கு ஐந்து கம்பி கொண்ட சிடுக்குவாரி இருக்கு இப்படியாக ஒரு கம்பி கொண்ட சிடுக்குவாரி இருக்கும் அது வந்து வெங்கலத்தில் இருக்கும் அல்லது இரும்புல இருக்கும் ஆனால் அதனுடைய நுனிப்பகுதி பகுதி பார்த்தீங்கன்னா கூர்மையாக இருக்காது கையில பிடிக்கிறதுக்கு வாகா இருக்காது நீளம் அதிகமாக இருக்கும் இந்த சிடுக்குவாரியை தான் சில பேர் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் நீளமான எழுத்தாணி அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து வேணும்னு விவரம் தெரிஞ்சு சிடுக்குவாரிகளை எழுத்தாணின்னு சொல்லி அதிக விலைக்கு விற்கிறதை நான் பார்த்துருக்கேன் எழுத்தாணிகள்னா அது ஓரளவுக்கு ஒரு அடிப்படை அமைப்பில் தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம பேனாக பயன்படுத்துகிறோம் ஒரு ஸ்கெச்சை பயன்படுத்துகிறோம் இவ்வளோ பெரிய பேனா இவ்வளோ பெரிய ஸ்கெட்சின்றதெல்லாம் நம்ம ரொம்ப நேரத்துக்கு பயன்படுத்த முடியாது ஏன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் அதை பிடிச்சி அடிக்கடி எழுதி எழுதி பழகிட்டோம் அதனால் இந்த அடிப்படை அமைப்பில் இருந்து ரொம்ப விலகின எழுத்தாணிகளை நம்ம அதிகமாக பார்க்க முடியாது ஓலைச்சுவடிகளை பற்றி பார்த்தோம் எழுத்தாணிகளை பற்றி பார்த்தோம் அடுத்ததாக இந்த எழுத்தாணிகளை வச்சு ஓலைகளில் எப்படி எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் வந்து இப்போ தாள்களில் வந்து பேனாவை பயன்படுத்தி எழுதிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த முறை ரொம்ப வித்தியாசமான முறையாக இருக்கும் என்ன காரணம்னா இப்போ வந்து ஒரு தாள் இருக்குது நம்ம வந்து அதில் எழுதுகிறோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம எழுதக்கூடிய கையை நகர்த்திக்கிட்டே இருக்கணும் இது வந்து இப்போ இருக்கிற முறை ஆனால் எழுத்தாணியை பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இடது கையில் வந்து ஓலைச்சுவடியை பிடிச்சிக்கணும் பிடிச்சி இப்படி வச்சுப்போம் வச்சுக்கிட்டு வலது கையில் வந்து எழுத்தாணியை வந்து அந்த ஓலைச்சுவடி மேலே வச்சுப்போம் ஓலைச்சுவடியை தான் நீங்கள் நகத்துணுமே தவிர எழுத்தாணியை வந்து எழுதணுமே தவிர நகர்த்தக்கூடாது இப்படி வந்து எழுத்தாணியை நகர்த்தி எழுத முடியாது இப்படியே தான் எழுத்தாணி இருக்கும் ஓலை வந்து கையில் நகர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படி ஓலை நகர்றப்போ சில இடங்களில் வந்து அந்த ஆணி சிக்கிக்கிறப்போ நம்ம இந்த பலத்தை பயன்படுத்தி அந்த ஆணியை நகர்த்த முடியாது ஏன்னா ஆணிக்கும் கைக்குமான தூரம் ரொம்ப அதிகம் நுட்பமான கோடுகளை வந்து கை பலத்தை பயன்படுத்தி நம்ம போட முடியாது அப்போ என்ன பண்ணணும்னா இடது கை பெருவிரல் நகரத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு குழி மாதிரியான ஒரு பள்ளத்தை ஏற்படுத்திக்கணும் இந்த வி மாதிரியான ஒரு அமைப்பில் ஒரு பள்ளம் இருக்கும் அந்த பள்ளத்துக்குள்ளே அந்த எழுத்தாணியுடைய கூர்முனையை வச்சுக்கிட்டோம்னா அந்த எழுத்தாணியினுடைய நுட்பமான வளைவுகளை இந்த கட்டவரலை பயன்படுத்தி நம்ம எழுத முடியும் அதனால தான் எழுத்தாணியை பயன்படுத்தி எழுதுகிறவங்களுக்கு இந்த கட்டவரல் வந்து பயங்கரமாக வலிக்கும் அப்படின்னு நான் சொன்னது அப்போ இந்த விரலினுடைய அசைவில் தான் பெரும்பான்மையான எழுத்தாணி எழுத்துக்கள் அப்படிங்கிறது எழுதப்பட்டன இந்த எழுத்தாணியினுடைய அமைப்பை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ வந்து டைப்ரைட்டரை நம்ம டைப் பண்ணுறோன்னா டைப்ரைட்டில் இருக்கக்கூடிய அந்த காகிதம் தான் நகரும் நம்ம எழுதக்கூடிய அந்த முனைங்கிறது நகராது அதே மாதிரி எழுத்தாணியை பயன்படுத்தி ஓலையில் எழுதுகிறோன்னா அந்த ஓலை தான் நகர்த்தப்படுமே தவிர இந்த ஓலையில் இருக்கக்கூடிய எழுத்தாணி நகர்த்தப்பட மாட்டாது இந்த முறையை கேட்குறப்போ உங்களுக்கு ரொம்ப கடினமான ஒரு முறையாக தோணலாம் ஆனால் அது வந்து ரொம்ப கடினமான முறை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ரொம்ப பயன்பாட்டில் இருக்கிறப்போ ஒரு ஓலையில் ஒரு நாலரை சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஓலையில் வந்து அறுபது வரிகள் வரைக்கும் எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகள் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப பழைய காலத்தில் வந்து அவ்வளவு நுட்பமாக மக்கள் எழுதியிருக்காங்க ஓலைச்சுவடிகளில் எழுதுறத ஒரு கலையாக பயின்ற நபர்களை தான் தமிழ் சமூகம் முதன் முதலாக எழுத்தாளர்கள் அப்படின்னு கூப்பிட்டாங்க இன்றைக்கி எழுத்தாளருங்கிற பேர் வந்து நம்ம வேற வகையில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு ஓலைச்சுவடியில் எழுதுகிறத வந்து ஒரு கலையாக பயின்ற சமூகமாக நமது சமூகம் இருந்திருக்கு அதுலையும் கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்தோம் அப்படின்னா அவங்க நம்மளை மாதிரி இந்த இடத்துல வச்சு எழுத்தாணி எழுத மாட்டாங்க அதுக்கு மாறாக இங்கே வச்சு எழுதுவாங்க எழுத்தாணி இப்படி வச்சு தான் அவங்க எழுதுவாங்க அதாவது ஓலைச்சுவடியில் வந்து கீழ் கோடு இருக்காது இல்லைங்களா அந்த கோட்டுக்கு பதிலாக கட்டவரலை பயன்படுத்தி அவங்க எழுதுவாங்க அதே சமயம் ஒரிசாவில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்தோம் அப்படின்னா அவங்க இந்த கட்டவரலை பயன்படுத்தவே மாட்டாங்க ஆனால் அதே சமயம் ஒரிசாவில் இருக்கக்கூடிய சுவடிகளில் அவங்களால ஓவியங்களையே வரைய முடிஞ்சிருக்கு ஏன்னா அவங்க வந்து இந்த கைக்கான பயிற்சியை வந்து ரொம்ப கடுமையான பயிற்சியாக எடுத்துப்பாங்க ஓவியங்கள் வரைவாங்க படங்கள் வரைவாங்க அப்படியாக ரொம்ப வலதுகை சார்ந்த ஒரு முறையாக அவங்க வந்து இந்த எழுத்தாணியில் எழுதுற முறைங்கிறத வச்சுருக்காங்க இந்த மாதிரி இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப கடினமான முறையாக இருந்தாலும் பயன்படுத்தப்பட்ட காலகட்டத்தில் ரொம்ப இலகுவான ரொம்ப நுட்பமான முறையாகத்தான் இந்த எழுத்தாணியை பயன்படுத்துகிற முறை அப்படிங்கிறது இருந்திருக்கு இப்போ ஓலைச்சுவடியை பத்தி பார்த்துட்டோம் எழுத்தாணியை பத்தி பார்த்துட்டோம் ஓலைச்சுவடியில் எழுத்தாணியை வச்சு எப்படி எழுதுவாங்கன்னு பார்த்துட்டோம் இப்போ நான் எழுதி முடிச்சுட்டேன் முடிச்ச உடனே அந்த ஓலைச்சுவடி அப்படியே வச்சிட்டோம்னா அது பத்திரமா இருக்குமா அப்படின்னு பார்த்தா இருக்காது ஏன்னா ஓலைச்சுவடி ஏற்கனவே பதப்படுத்தப்பட்ட ஒரு ஓலைச்சுவடி அந்த ஓலைச்சுவடியை நான் கீறிட்டேன் அப்போ அந்த கீரல்கள் மூலமாக வெளியில் இருக்கக்கூடிய காற்று பாக்டீரியாக்கள் அல்லது ஈரப்பதம் இதெல்லாம் ஓலைச்சுவடிக்கு உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் எழுதி முடித்ததுக்கப்புறம் ஓலைச்சுவடி அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஓலைச்சுவடி சீக்கிரமாக வந்து கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போது மூன்றாவதாக ஒரு விஷயத்த பண்ணுவாங்க என்னென்னா இப்படி எழுதி முடிக்கப்பட்ட ஓலைச்சுவடிகளை எடுத்து அது மேலே மை மாதிரியான ஏதாவது ஒரு பொருளை பூசி அப்படியாக நம்ம எழுதி உருவாக்கின கீரல்களை அடைப்பாங்க இதற்கு மைய அடல் அப்படின்னு பேர் இந்த மையாடல் பண்ண ஓலைச்சுவடிகள் மட்டும்தான் ரொம்ப காலகட்டத்துக்கு ரொம்ப பத்திரமாக இருக்கும் இந்த மையாடலுக்கான மை அப்படிங்கிறது பல படிநிலைகளில் உருவாக்கப்படுது இப்போ ஒரு காலகட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம எல்லாருமே வந்து ஸ்லேட்டுக்கு பயன்படுத்திகிட்டு இருந்தோம் ஸ்லேட்டில் எழுதிக்கிட்டு இருக்கப்போ ஒரு தடவை இந்த ஸ்லேட்டு கீழே உளுந்து லேசாக விரிசல் விட்டுட்டு அப்படின்னா ஸ்லேட்டு முழுக்க கருப்பாக இருக்கும் அந்த விரிசல் விட்ட இடம் மட்டும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த வண்ணம் வெளியில் தெரிகிறதுனால ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட கேட்போம் இந்த மாதிரி ஸ்லேட்டு விரிசல் விட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கோவை இலை இருக்கு இல்லையா அந்த கோவை இலையை கொண்டு வந்து அரைச்சி அது கூட கரியை கலந்து ஸ்லேட்டில் பூசுங்க ஸ்லேட்டு பல பலனும் ஆகிடும் சொல்லுவாங்க நானும் பண்ணிருக்கேன் என்னை மாதிரியான பல்வேறு நபர்களும் இதை பண்ணியிருப்பீங்க அப்படி செய்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த ஸ்லேட்ல இருந்த மற்ற வண்ணங்கள்லாம் போய் ஒரு முழுமையான கருமையான ஒரு ஸ்லேட்டு நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி இப்போ ஓலைச்சுவடிகளில் பூசுறதுக்கான அந்த மைய பார்த்தோம் அப்படின்னா அதுலையும் கோவை இலையை தான் முதன்மையா பயன்படுத்தியிருக்காங்க கோவை இலையை எடுத்துக்கிட்டு அது கூட விளக்கு கறியை கலந்து அதை வந்து ஓலைச்சுவடிகள்ல பூசிருக்காங்க விளக்கு கறின்னா என்னென்னா இப்ப வந்து நல்லெண்ணெய் விளக்க வீட்டில் ஏத்துறோம் இல்லைங்களா அந்த திரியில வேற சில மூலிகை பொருட்களை கலந்துட்டா அதிகமாக புகை வரும் அப்ப அந்த அந்த புகையை இந்த விளக்குக்கு மேலே இன்னொரு தட்டை கவுத்து வச்சிட்டோம்னா அந்த தட்டில் அந்த சுத்தமான புகை போய் படியும் அந்த புகையை வலிச்சு எடுத்தோன்னா கிடைக்கிற கறி இருக்கு இல்லைங்களா அதுக்கு தான் விளக்கு கறி அப்படின்னு பேர் இந்த விளக்கு கறியை வந்து இவங்க கோவை இலை கூட கலந்து ஓலைச்சுவடிகளை பூசியிருக்காங்க அப்படி பூசப்பட்ட ஓலைச்சுவடிகளை பார்த்தோம் அப்படின்னா அந்த எழுத்துக்கள் வந்து கருப்பாக இருக்கும் இந்த ஓலைச்சுவடிகள் வந்து ரொம்ப காலத்துக்கு தாக்குப்பிடித்தன இது இல்லாமல் இன்னும் பல வகையான பொருட்களையும் ஓலைச்சுவடிகள் மேலே பூசியிருக்காங்க உதாரணமாக வந்து வசம்பை வந்து அரைச்சி பூசுறது அல்லது மாமரத்து இலையை கொளுத்தி அதை கொண்டு வந்து பூசுறது இந்த மாதிரியான நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை பயன்படுத்தியிருக்காங்க இது போக சில செந்தூரத்தை பூசுறதையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பல்வேறு பொருட்களை பூசி இந்த கீரல்களை மறைச்சு இந்த ஓலைச்சுவடிகளை பாதுகாக்கிற வேலையை மக்கள் பார்த்துருக்காங்க இப்படியாக பதப்படுத்தப்பட்ட ஓலைச்சுவடிகள் தான் ஒரு முந்நூறுலேருந்து நானூறு ஆண்டுகள் வரைக்கும் வந்திருக்கு ஒரு நானூறு ஆண்டுகள் தாண்டின பின்னாடி திரும்பவும் இதே மாதிரி எடுத்து ஒரு பூசி தொடச்சி வைக்கிறப்போ அதனுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு இப்படியாக உருவாக்கப்பட்ட ஓலைச்சுவடிகளை ஒரு மரப்பெட்டிக்குள்ளேயோ அல்லது இரும்பு பெட்டிக்குள்ளேயோ வைப்பாங்க வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஓலைச்சுவடி மேலே ஒரு துணியை சுற்றி தான் அதுக்குள்ளே வைப்பாங்க அப்போ தான் அதனுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது இன்னும் அதிகரிக்கும் யார் வீட்டிலேயாவது பூச்சி இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருந்தது அப்படின்னா செஞ்சாந்து இருக்கும் இல்லைங்களா சகப்பாக இருக்கக்கூடிய குழம்பு நம்ம வந்து சில வீடுகளில் பார்த்தோம்னா வந்து அந்த பட்டை பட்டையாக அடிச்சிருப்பாங்க வீடுகள் கோயில்கள் எல்லாம் அந்த சாந்து கொண்டு வந்து இது மேலே வந்து அடிக்கிறப்போ உள்ள பூச்சிகள் வர்றதுக்கான வாய்ப்பு குறையும் ஏன்னா சகப்பு நிறங்கிறது பூச்சிகளுக்கு வந்து பிடிக்காது தான் பைண்டிங் பண்ணுறப்ப கூட பின்னாடி வந்து சகப்பு நிற பட்டையை வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க பூச்சிகளுக்கு ரொம்ப பிடிக்காத நிறங்களில் ஒன்று சிவப்பு அப்படின்னு நமது முன்னோர்கள் கருதுனாங்க அப்படியாக சிகப்பு சாந்து பூசி அந்த பெட்டிகள் பாதுகாக்கப்பட்டது இப்படி பல்வேறு படிநிலையிலான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணப்பட்டதுனால தான் ஓலைச்சுவடிகளை வந்து நம்மளால் பெரிய அளவில் பயன்படுத்த முடிந்தது சில பேர் கேட்கலாம் இவ்வளவு நாகரிகம் பெற்றவங்க இப்படி கல்வெட்டுகள் வச்சுருந்தவங்க பட்டயங்கள் வச்சுருந்தவங்க ஓலைச்சுவடிகளை ஏன் பயன்படுத்தினாங்க கல்வெட்டுலேயும் பட்டயத்துலேயுமே எல்லாத்தையும் எழுதியிருக்கலாமே அப்படின்னா பட்டயங்களில் அதாவது வந்து உலோகத் தகடுகளில் எழுதப்பட்ட திருக்குறள் கூட நமக்கு கிடைச்சிருக்குது அப்படியும் நாம் எழுதியிருக்கிறோம் ஆனால் சில அறிவற்றவர்கள் சில குறு மதி கொண்டவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு செய்தியில் இருக்கக்கூடிய அந்த பொருளை புரிஞ்சிக்காம அந்த உலோகத்தினுடைய மதிப்பை பார்த்துட்டு அதை கொண்டு போய் அடக்கி போட்டிருக்காங்க உருக்கியிருக்காங்க அழிச்சிருக்காங்க இதன் காரணமாகத்தான் நம்முடைய பட்டயங்கள் இன்றைக்கி பெரிய அளவில் கிடைக்கல அதற்கு மாற்றாக ஓலைச்சொடி அப்படின்னு வர்றப்போ ஒரு அலட்சியமாவது வீட்டுக்களை ஒரு மூலையில் போட்டு வச்சிருக்காங்க அதனால தான் ஓலைச்சொடிகள் ஓரளவுக்காவது நமக்கு கிடைச்சிருக்கு தமிழக வரலாறுல அதிகமான மக்கள் எழுத்தறிவு பெற்றாங்கன்னா எல்லாருக்குமே வந்து எழுதுபொருள் தேவை அப்போ எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து செப்பு பட்டயங்களையோ கல்வெட்டுகளையோ உருவாக்க முடியாது அப்போ அனைவருக்குமான ஒரு இது எழுதுபொருளாக ஓலைச்சுவடி அப்படிங்கிறது இருந்திருக்கு இவ்வளவு நூற்றாண்டுகளாக நம்ம ஓலைச்சுவடிகளை இருந்தா கூட அதனால சுற்றுச்சூழல் மாசுபாடு அப்படிங்கிறது ஏற்படவே இல்லை அப்படிங்கிறது இந்த ஓலைச்சுவடி முறையில் இருக்கக்கூடிய இன்னொரு கூடுதல் சிறப்பாக இருக்கு அப்போது ஓலைச்சுவடி அப்படிங்கிறது தமிழர்களினுடைய இயற்கை அறிவு எழுத்தறிவுக்கு ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்கே தவிர ஓலைச்சுவடில எழுதிட்டாங்களாமா அதெல்லாம் ஒரு பெரிய முறையாக ஏன் போய் ஒரு ஓலையில் போய் எழுதினாங்க அப்படின்னு கேட்குறதெல்லாம் முட்டாள்தனமான வாதங்கள் அப்படிங்கிறதையும் தமிழர்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஓலைச்சுவடிகள் எழுத்தாணிகள் என்ற இந்த குறுந்தொடரில் ஒரு மூன்று பகுதிகளில் உங்களுடைய சந்தேகங்கள் இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் விளக்கியிருக்கேன் இது போக உங்களுக்கு கூடுதலான சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க நான் வந்து மிக முக்கியமான சந்தேகங்கள்லாம் இன்னொரு காணொலி கூட தயாரிப்போம் அல்லது சின்ன சந்தேகங்கள்னா நான் உங்களுக்கு அங்கேயே பதில் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஓலைச்சுவடியில் நம்ம வந்து திருப்பி எழுதணும் அப்படிங்கிறது தான் கிடையாது ஆனால் ஓலைச்சுவடி வந்து எப்படி எழுதப்பட்டது எழுத்தாணின்னா என்ன இந்த முறைன்னா என்னன்னு நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டா தான் பண்டைய தமிழர்கள் எதிர்கொண்ட சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் பண்டைய பாடல்கள் இருக்கக்கூடிய இடைச்சீர்கள்னா என்ன பாடபேதம்னா என்னங்கிறதையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அதனால் தமிழர் பண்பாடு தொடர்புடைய ஒவ்வொரு செய்திகளையும் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டியது அவசியமானது அதற்கான ஒரு முன்னெடுப்பாக தான் இந்த தொடர் நாங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கோம் மக்களினுடைய அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றிகள் பல நன்றி மீண்டும் சந்திப்போம்